வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. 9 முக்கிய துறைகளின் அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத்தை இன்று சந்திக்கிறது தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமையை வலியுறுத்த திட்டம். நூற்றாண்டு பழமை வாய்ந்த பழைய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு பிரியா விடை. இன்று முதல் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் கூட்டத்தொடர் ஆரம்பம். சூரியனின் லெக்ராஞ்சியன் புள்ளி நோக்கிய பயணத்தை தொடங்கியது ஆதித்யா எல்1 விண்கலம். 110 நாட்களில் புள்ளியின் மையப்புள்ளியை அடையும் என்று இஸ்ரோ தகவல். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக அதிரடி அறிவிப்பு. மேலிட தலைவர்களின் அறிவுறுத்தலின்படியே அண்ணாமலை தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சிவி சண்முகம், செல்லூர் ராஜுவுக்கு பாஜக நிர்வாகி கருப்பு முருகானந்தம் கடும் கண்டனம். அதிமுக கூட்டணி இல்லாமலேயே நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெல்லும் என்று சவால். அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்ற அறிவிப்புக்கு அதிமுகவினர் வரவேற்பு. நன்றி, மீண்டும் வராதீர்கள் என்று பாஜகவை விமர்சித்து தூத்துக்குடியில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான உதவி மையங்கள் இன்று முதல் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் உதவி மையத்தை நாட அறிவுறுத்தல். திருப்பதி திருமலையில் கோலாகலமாக தொடங்கியது வருடாந்திர பிரம்மோற்சவ விழா. பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்பர் திருவூதி உலா. ஆறு முதல் 10 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு இன்று தொடக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான வினாத்தாளை பயன்படுத்த பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. 2வது முறையாக 500 மில்லியன் பார்வைகளை கடந்து அரபிக்கொத்து பாடல் சாதனை. லிரிக் வீடியோவை தொடர்ந்து பாடலின் முழு வீடியோவும் 500 மில்லியன் பார்வைகளை கடந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.